நதியே நதியே காடல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே. என்னய்யா பண்றீங்க? இல்ல சார், இந்த ஊத்துக்குள்ள உள்ள தண்ணி இருக்க இப்ப ஊத்துனா கீழே தானே ஊத்தும், ஏன் மேல மிதக்க மாட்டேது? ஏன் ஊத்தும் போது மேல போக மாட்டேது? அதான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இதுதான் உங்க சந்தேகமா? இதுதான் சயின்ஸ். இது உங்களுக்கு தெரியாதா? இது சயின்ஸா? ஆமா, சயின்ஸ். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து சயின்ஸ் சம்பந்தப்பட்டதுதான். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, விமானம் பார்க்குத அதுவும் சயின்ஸ் தான். கப்பல் மிதக்கிறதும் முழுகாம அதுவும் சயின்ஸ் தான். ஒரு செடி முளைக்கிறது சயின்ஸ், மனுஷன் வளர்றது சயின்ஸ், எரிமலை வெடிக்கிறதும் சயின்ஸ், பிளாங்கி ரெயின்போ அதுவும் எப்படி உருவாகுறது சயின்ஸ், மழை பெய்யறதும் சயின்ஸ், உலகம் சயின்ஸ், பூமிக்குள்ள உள்ளது சயின்ஸ், எல்லாமே சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ். எல்லாமே நம்மளை சுத்தி உள்ள விஷயங்களை தான் நம்ம சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறோம். அதுதாங்க சயின்ஸ், அறிவியல். சயின்ஸ் உங்களுக்கு வந்து சுலபமா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கியூரியோசிட்டி இருக்கு. அதாவது என்னதுன்னா, உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். கப்பல் ஏன் மிதக்குது? கப்பல் மிதக்குதுன்னு பார்க்க கூடாது, அது எப்படி அதால மிதக்க முடியுது, ஏன் கல்லால மிதக்க முடியல, ஏன் கல் மூழ்குது மாதிரி சயின்ஸ் நீங்க இன்ட்ரெஸ்டாவும் கியூரியோசிட்டியோடையும் படிக்கணும்னா ஸ்டார்ட் யூட்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.